வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம முளை கட்டிய சுண்டல் உருளைக்கிழங்கோடு சேர்த்து கறி குழம்போட சூப்பரான டேஸ்ட்டில் தான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சுண்டலை ஊற வச்சு இந்த மாதிரி முளை கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்குனா கூட வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா வெங்காயம் வணங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், 2 பட்டை 3 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 ஸ்பூன் கசகசா. இப்போ இதை சேர்த்திக்கலாம். கசகசா கடைசியாக சேர்த்திக்கலாம். முதலே போட்டிங்கன்னா தீஞ்சிரும். இதை மட்டும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 10-15 பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதால நான் நிறையா போட்டுக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 10 பல் எடுத்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி இதையும் இதை எண்ணெயில் சேர்த்திக்கலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணங்கிக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயில் வணங்கி வறுத்து வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ இந்த கசகசாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மூடி தேங்காயில் 1/2 தேங்காய் எடுத்து இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேங்காயும் நல்லா வணங்கி வறுத்து. இப்போ பாருங்கள், தேங்காயோட சேர்ந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஆற விட்டு நம்ம 1 ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை 1 ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் 1 ஜாரில் சேர்த்திட்டா இதை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்கள். நல்லா நைஸாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி தாளிச்சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து வீட்லேயே செஞ்ச நல்லெண்ணெய் தான். இப்போ பாருங்கள், கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு. இது நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வருது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயமாக தான் இருந்தது, அது 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. நான் 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம தக்காளி தனியாக இந்த மாதிரி அரைச்சி வணக்கும் போது கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருவோம். இல்லைன்னா நம்ம வெங்காயத்தில் கூட வணங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பறிச்சு விட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். நான் பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சுண்டலை வந்து அப்படியே போடலாம் ஊற வச்சு. இந்த மாதிரி முளைக்கட்டி போடும்போது நம்மளுக்கு உயிர் சத்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். எப்போ நீங்கள் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யுங்க. இது முளைக்கட்டினால கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் குழம்புல போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்திக்கலாம். நம்ம சுண்டலை தனியாக வேக வச்சும் போடலாம். ஆனால் இது இப்படியே போட்டோம்னாலே குழம்புல வெந்துக்கு. நம்ம வேக வச்சு அந்த தண்ணி இருக்கிறத விட இந்த மாதிரி வச்சுக்கிறது தான் பரவாயில்ல. அதனால் நான் இப்போ இப்படியே போடுறேன். இதுவே 10 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். கூடவே பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து 2 குழம்பு வைக்கும்போது கறி குழம்போட சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மனமும் கறி குழம்பு வாசனை தான் வரும். இப்போ எல்லாத்தையும் இந்த மசாலாவோடு சேர்த்து பரப்பி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த ஜார்லேயே கொஞ்சமாக ஜாரை கழுவி ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது இன்னும் மசாலாவோட நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து சுண்டல் பச்சையாக சேர்த்திருக்கிறதுனால நல்லா வெந்து வரணும் 1-10 நிமிஷத்துக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சுண்டல் நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கும் சுண்டலும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு கணக்கான தீயிலையே 10 நிமிஷம் வேக விடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு சுண்டலும் நல்லா வெந்து வரும்.
இடையில அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிளறி விடலாம். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க குழம்பு நல்லா ஓரளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. சுண்டல் என்ன வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா சரியாக போயிடும். இது அப்படியே இன்னொரு அஞ்சு நிமிஷம் உடலா அப்படியே குழம்பும் சுண்டலெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். குழம்பும் கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்க கறி குழம்பை விட ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா பார்த்துருக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க கொஞ்ச நேரத்துலையே நம்மளுக்கு வந்து முளைக்கட்டனை சுண்டல் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்க சுண்டல் நல்லா வெந்துருச்சு. பாருங்க குழம்பும் நல்லா கெட்டியாகி குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு வீட்டில் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு மணக்கம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.